புதுச்சேரியில் இரு அரசு பள்ளி மாணவிகளிடையே ஏற்பட்ட மோதல் மற்றும் அவர்கள் பெற்றோரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், என்ன நடந்தது விவரங்கள்? ஜெனிபர், குருத்துக்குப்பம் பகுதியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது சுப்பிரமணிய பாரதியார் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் பராமரிப்பு காரணமாக இந்த பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளை அருகே இருக்கக்கூடிய NTC அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே அவர்கள் படிக்க வைத்திருக்கிறார்கள். 2 பள்ளி மாணவர்களும் ஒரே வகுப்பறையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 12ஆம் தேதி இருதரப்பினருக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் தினந்தோறும் இருவருக்குள்ளே சண்டை நடந்து வந்திருக்கிறது. இது குறித்து புகார் செய்வதற்காக இன்று காலை 2 பள்ளி சேர்ந்த மாணவர்களுடைய பெற்றோர்களும் இந்த பள்ளிக்கு வந்திருந்தார்கள். அப்போது அவர்கள் ஆசிரியர்களிடம் இது குறித்து முறையிடும் போது அப்போது அந்த 2 பள்ளி மாணவிகளும் மோதிக்கொண்டனர். இதனால் அந்த பகுதியிலே பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவிகளை சமாதானம் செய்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் செய்து வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து பள்ளியை 4 தினங்களுக்கு விடுமுறை விடப்பட்டது. இதைத் தொடர்ந்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து சென்று விட்டார்கள். ஜெனிபர், ரஹ்மான், பள்ளி மாணவிகள் மீது நிர்வாகத்தினர் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்களா? அடுத்த கட்டமாக என்ன நிகழ இருக்கிறது? இது பள்ளி மாணவர்களுக்குடைய ஏற்படக்கூடிய சின்ன சண்டைகள் தான் இது பெரிதாக வரக்கூடியது. ஆகவே இதை பெரிதாக இருக்கப்படவில்லை. இருந்த போதிலும் இது குறித்து பெற்றோர்கள் ஆசிரியருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக 2 தரப்பு பள்ளி தரப்புடைய மாணவிகளும் மாணவருடைய பெற்றோர்களும் இன்று வந்திருந்தார்கள். அவர்கள் ஆசிரியர்களும் இது குறித்து முறையிடும் போதுதான் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே ஏதேனும் இதில் தாக்குதல் சம்பவம் நடத்திக் கொடுக்கிறதா உள்ளிட்ட குறித்து ஆசிரியர்கள் தங்களுடைய துறை தலைவர்களும் இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் கல்வித்துறையானது உடனடியாக அந்த தலைமை ஆசிரியரை தொடர்பு கொண்டு உடனடியாக பள்ளிக்கு விடுமுறை அளிக்குமாறு உத்தரவிட்டிருந்தால் இதனைத் தொடர்ந்து அடுத்த 4 இடங்களுக்கு பள்ளியை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இது குறித்து அந்த பள்ளி நிர்வாகத்திலும் கல்வித்துறையை அறிக்கை கேட்டிருப்பதாக தெரிய வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரஹ்மான்.